என்னோட 100 மார்க்ஸ் வந்து 76 தான், ஆனால் நான் ஆல் இண்டியரிங் 43. இப்போதைக்கும் நைஸ் வைப்ஸ், ப்ராக்டிஸ் திருப்பி 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 பண்ணிகிட்டே இருங்க. மாநிலில் வர மாதிரி ரிவர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு மாதிரி லூப்பில் மாட்டின மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரிவார்டிங் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அங்கே போய் தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஜஸ்ட் ரேண்டம் சேனல் வச்சா என்ன வேணால் கேட்பீங்களா நீங்கள்? யார் இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போர் அடிச்சு வேலையை விட்டு அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நண்பர் வராது. ஸோ கொஞ்சம் லோ பட்ஜெட் இன்டர்வியூ இது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், இவர் தான் நம்ம விஷால். இங்கே என் கூட தான் படிச்சுட்டு இருந்த மெக்கானிக்கல். திடீர்னு பார்த்தா கேட் எக்ஸாமில் 43 ரேங்க் வாங்கிட்டு இருக்கான். எப்படி வாங்கினானே தெரில, கேட்போம் என்ன பண்ணான்ட்டு. விஷால், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் பேர் விஷால். எனக்கு ஃபுல் பேர் வந்து விஷால் சுப்ரமணியம். சேகர், நாய் சேகர். நான் வந்து உன்னை மாதிரி நானும் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சில் மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் எல்என்டியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சுன்னு வேலையை விட்டு அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நண்பர் வராரு, அவரை வழிவிட்டு கண்டினியூ. அது எங்களை பிரிச்சு விட்டு தான் கேப்பியா? ஸோ கொஞ்சம் லோ பட்ஜெட் இன்டர்வியூ இது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். ஆமாம் விஷால். சரி விஷால், ஓகே. கேட்டு நீங்கள் இதுதான் முதல் முறையாக எழுதுறீங்களா, இல்லை எனக்கு தெரியும் இருந்தாலும் ஆடியன்ஸ்க்காக ஒரு தடவை சொல்லுங்கள். முதல் முறையாக எழுதுறீங்க. நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இந்த யாரில் சொல்லக்கூடாது. கேட் எக்ஸாம் நான் 2020 ஒரு டைம் எழுதினேன், அது சும்மா ஒரு ட்ரைக்காக எழுதினேன். அண்ட் 2021 எழுதல வேலைக்கு போயிருந்தேன். அப்புறம் 2022 தான் சீரியஸான ஒரு அட்டம்ப்ட்டு, சீரியஸான அட்டம்ப்ட். சரி விஷால், 2022 எழுதியிருக்கீங்க, நல்ல 43 ரேங்க் வாங்கிட்டீங்க. சரி, ரைட்டு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இல்லை ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்கள். பேசிக்காக நான் 2020 பாஸ் அவுட்டு மெக்கானிக்கல் படித்தேன். காலேஜில் படித்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறத்துலேருந்து எல்லாமே மறந்துடுச்சு. வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்தால் இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஸோ படிக்கலான்னு இறங்கிட்டேன். தனியாக படித்தா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஏஎஸ் அகாடமி, இல்லை ஜி ஏஎஸ் அகாடமின்னு லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணி அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் அப்படியே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அது இது மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஒரு 11 ப்ரிப்பரேஷன் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக ஜாலியான நாட்கள், உன்னை மாதிரி ஆளுகளை பார்க்க வேண்டாங்கிற மாதிரி நாட்கள். சூப்பர் விஷால், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது விஷால். நம்ம ஃப்ரெண்டு 43 ரேங்க்கு. சூப்பர் விஷால், சூப்பர். சரி விஷால், கேமராமேன் நம்ம சந்தோஷ் சந்தோஷ் இருக்காரு. நம்ம விஷாலோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எப்போ இருந்துச்சு அதெல்லாம் கேட்போம். சொல்லுங்கள், கேட்போம், தெரிஞ்சுக்கலாம். நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி கேட் எக்ஸாமுங்கிறத பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் தாங்க. ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சிலபஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது ஒரு மாதம் படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த அடுத்தடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது இதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கேட் எக்ஸாமில் சக்ஸஸ் வேணும்னா ரிவிஷன் மட்டும்தாங்க. ரிவிஷன்னா வெறும் கான்செப்ட் ரிவிஷன் மட்டும் கிடையாதுங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அந்தளவுக்கு ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் 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 பண்ணிகிட்டே இருக்கணும். நியூமெரிக்கல்ஸ் 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 அதை பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லைங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாஸ் ஆயிடுவீங்க. சந்தோஷ், வேறு ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணுமா? என்ன க்வெஸ்சன் கேட்கணும் சொல்லுங்கள். ஆ ஓகே, புரிஞ்சிச்சு. ஞாபகம் வந்துடுச்சு, ஞாபகம் வந்துடுச்சு. விஷால், மார்க் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டுங்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ எடுத்தீங்க எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மார்க் டெஸ்ட்டுங்கிறத வரைக்கும் நைஸ் வைப்ஸ். மார்க் டெஸ்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஆனால் மார்க் டெஸ்ட்டை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். அதுக்கு முக்கியமான டூல் என்னென்னா டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸில் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது, டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஜூன் ஜூலைலேருந்து முன்னாடிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க. மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஒரு லாஸ்ட்டான ஒரு அட்ரினலின் புஷ்க்காக தான், அதை நீங்கள் கடைசியில் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமானது வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் கூட, அதாவது என்ன சொல்கிறது, அந்த இன்டர்ஃபேஸ் கூட நீங்கள் வந்துட்டு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகே விஷால், இந்த கேட் எக்ஸாமில் கால்குலேட்டரில் வந்து கரெக்டாக போட கூட தப்பாக ஆன்சர் காட்டுமாமல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அது கரெக்டாக போட்டாலும் தப்பாக கட்டாது, நமக்கு போட தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் கிளியர் பண்ணாதது காரணம் கேல்குலேட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு வெர்ச்சுவல் கேல்குலேட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், அதை நீங்கள் படிக்கும் போதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் நல்லது. இல்லைன்னா அங்கே போய் தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஓகே விஷால், 2020 கேட் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்க, இப்போது 2021 வேலையை விட்டுட்டீங்க, 2021 தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, என்ன பண்ணுறது, ஒரு படிக்கணுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து தான் நான் வந்தேன். ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு. மைண்ட் செட் ரொம்ப முக்கியங்க, இந்த எக்ஸாம் எழுதணும்னா ரொம்ப முக்கியமானது மைண்ட் செட். என்ன நிலைமை வந்தாலும் பேக் அவுட் ஐட் பண்ணக்கூடாது, கடைசியில் வரைக்கும் வெளியில் வரக்கூடாது, என்ன ஆனாலும் ஃபுல் ஃபோர்ஸோட ஃபுல் ஃப்ளெஜில் போய்கிட்டே இருக்கணும். நதி மாதிரியோ காட்டாறு மாதிரியோ மெதுவாக கூட போகலாம், எப்படி வேணால் போகலாம், அவங்கவுங்க இஷ்டப்படி எப்படி வேணால் போய் முடிச்சுருந்தா எத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. அப்புறம் விஷால், சரி வா. வணக்கம், நான் வந்துட்டேன். இப்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சு மார்க் வாங்கியாச்சு, இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறீங்க? நான் எம்டெக் படிக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ எம்டெக்னா என்ன? எம்டெக்குங்கிறது மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, கேட்டை முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் இந்தியாவில், ஃபாரினில் சில யூனிவர்சிட்டிஸில் பண்ணலாம், அண்ட் பப்ளிக் சர்வீஸ் யூனிட்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போகலாம், அண்ட் என்ஐடிஸ் அந்த மாதிரி போகலாம், அண்ட் எல்ஸ் சில ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் நான் எம்டெக் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நம்ம எல்லாரும் ஜஸ்ட் நம்ம சேனல் சார்பாக எல்லா விஷாலுக்கு ஆல் தி பெஸ்ட். சரி, இப்போது அடுத்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா, உங்க இருக்கிறியா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் எழுத போற 2023 ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க ஒரு சில டிப்ஸ் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க? 5 ரூபா 10 ரூபா டிப்ஸ் இல்ல, ஒரு 7-8 டிப்ஸ் மொக்க அது விட்டுருங்க. அப்படின்னா நான் இப்போ விஜயகாந்த் மோடுக்கு போகணும்னு நினைக்கிறேன். 2023 ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட்டு பர்பஸை டிஃபைன் பண்ணுங்கள், எதுக்காக கேட்டு எழுதுகிறோம், படிக்க போகிறீங்களா இல்லை வேலைக்கு போக போகிறீங்களாங்கிற பர்பஸை டிஃபைன் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களால கமிட் பண்ண முடியும் ஒரு வருஷம் ஒரு அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் அண்ட் கேட்டை பற்றி கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களோட டைம் ஃப்ரேமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மினிமம் ஒரு 10-9 மந்த்ஸ் தேவைப்படும். இது ஏன் பேஸில் நான் சொல்கிறேன், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேஸ் இருக்கலாம். ஸோ நான் முக்கியமான பாயிண்ட்ஸில் இதெல்லாம் சொல்கிறேன். முக்கியமான ஒன்று வந்துட்டு என்னென்னா, மைண்ட் செட், எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுறோங்கிற மைண்ட் செட் கடைசி வரைக்கும் மாறக்கூடாது, ஆனால் அதுலேருந்து பேக் அவுட் ஆகவே கூடாது. பேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிற நிலமை வந்தாலும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு படிங்க, ஏன்னா இதில் கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், அண்ட் ஃபோக்கஸ் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைலமாவில் கடைசி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, ஒரு கான்செப்டோட ஒரு கிளாரிட்டியோடு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நியூமெரிக்கல்ஸ். நியூமெரிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் எக்ஸாம், ப்ராக்டிஸ். ஸோ நியூமெரிக்கல்ஸ் நல்லா வரணும்னா என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, டெஸ்ட் சீரீஸில் பண்ணுறீங்களோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ சரி, ப்ராக்டிஸ் திருப்பி பண்ணிகிட்டே இருங்க. மாநிலம் வர மாதிரி ரிவர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு மாதிரி லூப்பில் மாட்டின மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரிவார்டிங் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்ன மச்சா, ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமான திங் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், உங்களுக்கு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எதுலேயுமே டூ மச்சாக காட்டப் போயிடாதீங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக வந்துச்சுனாலும் அதில் டூ மச்சாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. அங்கே என்ன தெரிகிறது? ஸோ முக்கியமானதே வந்துட்டு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மைண்ட் செட். நீங்கள் எல்லாருமே நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான், உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியும். இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், இதுவும் ஒரு எக்ஸாம் தான், உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் அந்த வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபோக்கஸ் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் பேர பசங்களா படிங்கடா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட், காமாக படிங்க, எந்த டென்ஷனும் மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க, சில் பண்ணுங்க, சில் பண்ணுங்க. இப்போ நீங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்து பல பேர் பார்த்துட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு சில பேர் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் எனக்கு கிளியர் ஆகல அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்?
கான்டாக்ட் பண்ணலாம், என்னோட மெயில் ஐடி நான் தரேன், யார் வேணா நீங்க எப்ப வேணா குவரிஸ் கேட்கலாம். சார் நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? நான் வெட்டியதா இருக்கேன், காலேஜ் சைன் பண்ற வரைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். ஸோ இல்லை வெட்டியா இருக்கீங்கிறீங்க, நீங்க சிங்கிளா இல்லை அது அது அந்த விஷயம் எதாவது வெளியில தெரிவிக்கலாமா? இல்லை வேண்டாமா? ஜஸ்ட் ரேண்டம் சேனல் வச்சா என்ன வேணா கேட்பீங்களா நீங்க? ஐயா இதை கட் பண்ணிடுவாங்க ஐயா எடிட்டில். ஐயா கடைசியாக ஒரு கொஸ்டின், என்னென்னா இந்த வருஷம் எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் ஓகே, எந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு சில வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃபாக வந்துருது, அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் ஒன்று டஃபாக வந்திருக்குன்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ப்ரிப்பரேஷன்லாம் ஓகே பட் பேப்பர் டஃப், என்ன பண்ணுறது? ஆமாம் இந்த வருஷம் ஆக்சுவலாக பேப்பர் ரொம்ப கஷ்டம் தான். என்னோடய 100 மார்க்ஸ் வந்து 76 தான், ஆனால் நான் ஆல் இண்டியரிங் 43. ஸோ அது யூஸ்வலாக எல்லா வருஷமும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா மிக்சடாக இருக்கும், சில கொஸ்டின்ஸ் டேரெக்டாக இருக்கும், சில கொஸ்டின்ஸ் இன்டேரக்டாக இருக்கும். இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. ஸோ யூஸ்வல் ஸ்ட்ராட்டஜியே நம்பிட்டு இருக்காதிங்க, எப்படி வேணால் வரலாம். ஐஐடி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ ஸ்ட்ராட்டஜி எதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, பட் உங்கள் மைண்ட் செட்டுன்னு உங்கள் கான்செப்ட்ஸில் கிளியராக இருங்க, எதை நினச்சி பேனிக் ஆகாதீங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் பேனிக் அப்படிங்கிறது மட்டும்தான். ஹாய் ஐயா, ஒரு சின்ன ஃபேன் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஸோ முக்காவாசி பேர் ரொம்ப நல்லா படித்தவங்க, 2 ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட இந்த எக்ஸாமில் கம்மியான மார்க் வாங்குறதுக்கு என்ன காரணம்னா அந்த எக்ஸாமில் பேனிக் ஆகிறது தான். ஸோ நான் வந்து இந்த டைம் நான் வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணேன். யூஸ்வலாக ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணிட்டு கஷ்டமான கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணுவாங்க, இந்த டைம் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சா. ஸோ நான் சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அட்டன் பண்ணேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிக்கோங்க, ஆன் த ஸ்பாட் டெவலப் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க எதையும், ஃப்ரீயாக விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு டெவலப் பண்ணிக்கோங்க. ஐயா ஐயா மிக்க நன்றி ஐயா. இந்த மாதிரி அடுத்த ஆடியன்ஸ் அவர்களே, அடுத்து இந்த மாதிரி கேட் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கோ, என்ன அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க, உடனே செஞ்சுருவோம். இப்போ வந்து இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம். இது வந்து விஷால். அடுத்த தடவை இதே மாதிரி 43rd ரேங்க் யாராவது வந்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் இன்டர்வியூ கொடுக்கணும், மறக்காமல். ஒரு செகண்ட் தலைவர் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஃப்ரெண்டு பானுராஜன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு தான். யார் உங்கள் பாஸ்? ஆல் இண்டியா ரேங்க் 354 அப்படிங்கிறது வாங்கியிருந்தான். அது அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டென்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் என் மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன், அதில் கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கா சொல்லு. என் மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன், அதில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன 24 ஓகே. ஜஸ்ட் ரேண்டுக்கும் எனக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ பிரச்சனை மாட்டுச்சுன்னா ஓகே. நன்றி நேயர்களே, நன்றி. இது வந்து காமெடியாக இருந்தாலும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பை. அப்படியே போங்க போங்க போங்க.